மகரராசி என்பர்களே, சில நேரங்களில் லாபம் உண்டு, சில நேரங்களில் நஷ்டம் அடையும். அந்த லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும்னு சொல்லுவாள். எதையும் பார்த்து சரிவர செய்கிறது நல்லது. யாராவது நம்மக்கிட்ட ஒரு பொருளை விற்கிறா, அதோடைய மதிப்பெண் நம்மளுக்கு தெரியாத போது வாங்காது. ஏன் அப்படின்னா தெரிஞ்சுன்னு வாங்கிறது நல்லது. ஒரு ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு விற்றுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் கவனம் என்பது தேவை. இலவசமாக யாருமே எதோ பண்ண மாட்டா, ஏதாவது எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். அதனால் யாரும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். பொன் குழந்தை வச்சுட்டு இருக்கிறவா, அவள் நேரத்துக்கு போனா நேரத்துக்கு வந்தா, எங்கே போனா எங்கே வரா, அவள் கூடவே போய் கூடவே எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துவிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருப்போம், அவள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அம்மா அப்பாவுக்கு எதையுமே தெரியாத எந்த காரியத்தையும் அறவே செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பர்களுக்கு வியாபாரங்களில் இன்னைக்கு சரிசமமாக இருந்துன்னு இருக்கோம். யார்ட்டையா கடன் கொடுத்து வாங்குறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரமே கடன் கொடுக்கறது தான், ஃபினான்ஸ் தான், என்ன பண்ணுறது, கொஞ்சம் கம்மியாக இன்னைக்கு ஒரு நாள் பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை தரும். நாளைக்கு மேலே மற்ற காரியங்கள் பண்ணிக்கலாம், அது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை ஏதாவது பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு பார்த்து கொடுக்கறது நல்லது. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு பிரயாணங்கள் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. நஷ்டத்தை போக்கி நன்மையை பெருக்கும் வழிபாடு.